உபாலகி எழுத சமைந்து ஒரு அட்சர கணித கோவையை இரு காரணிகளின் பெருக்கமாக எழுதுதல். இங்கு அட்சர கணித கோவை PQ சக PR இனை கருதுவோம். PQ எனும் கோவையினை இரு தெரியா கணிதங்களின் பெருக்கமாக எழுத இயலும். எனவே இங்கு P தர Q என எழுதலாம். அதேபோல் PR இனை P தர R எனும் தெரியா கணிதங்களின் பெருக்கமாக எழுத இயலும். இங்கு P ஆனது இரு உறுப்புகளினதும் ஒரு பொது காரணியாக அமைந்துள்ளது. எனவே மேலுள்ள அச்சர கணித கோவையின் எடுத்து நோக்குவோமானால் PQ சக PR என அமைந்துள்ளது. வெவ்வேறாக விரித்தெழுத எண்ணை கூட்டும் பொழுது பி தர கியூ சக பி தர ஆர் என அமையும். பி பொது காரணியாக அமைவதனால் அதனை அடைப்பிற்கு வெளியே பொதுவாக எழுத இயலும். எனவே இறுதி விடையாக பி அடைப்பினுள் கியூ சக ஆர் என எழுதலாம். இதற்கேற்ப ஓர் அச்சர கணித கோவையை காரணிகளின் பெருக்கமாக எழுதும்போது முதலில் அச்சர கணித கோவையின் உறுப்புகளின் பொது காரணிகளில் பெரியதை காண வேண்டும். அடுத்ததாக பொது காரணிகளின் பெரியதை ஒரு காரணியும் அக்காரணியால் அச்சரக்கணித கோவையின் ஒவ்வொரு உறுப்பையும் வகுக்கும் போது கிடைக்கும் கோவையை மற்றைய உறுப்பாகவும் எடுத்தல் வேண்டும். அடுத்ததாக அச்சரக்கணித கோவையை அவ்விரு காரணிகளினதும் பெருக்கமாக எழுதுதல் வேண்டும். ஓர் உதாரணத்தை கூற முடியுமா ரம்யா? நிச்சயமாக பிரியா. உமக்கு தெளிவுபடுத்துவதற்காக உதாரணம் ஒன்றினை நோக்குவோம். இங்கு எமக்கு தரப்பட்ட அச்சர கணித கோவையாக 18x சக 24xy சய 12xz எனும் கோவை தரப்பட்டுள்ளது. இதனை இரு காரணிகளின் பெருக்கமாக எழுதும் முறையினை பார்ப்போம். இங்கு 18x சக 24xy சய 12xz ஆகியவற்றின் பொது காரணிகள் பெரியது 6x ஆகும். பொது காரணிகளின் துணையும் முறையினை பற்றி நாம் முன்னர் கற்றது போன்று முதன்மை காரணிகளின் பெருக்கமாகவும் தெரியா கணிதங்களின் பெருக்கமாகவும் எழுதும் போது எமக்கு பொது காரணிகள் பெரியதாக 6x கிடைக்க பெறுகின்றது. 18xனை பொது காரணிகள் பெரியதான 6xனால் வகுக்கும் போது எமக்கு 3 கிடைக்க பெறுகின்றது. எனவே அதனை பெருக்கமாக எழுதும் போது 6x தர 3 என எழுதலாம். அதேபோல் 24xy எனும் அச்சரக்கணித உறுப்பினை பொது காரணிகளும் பெரியதான 6xனால் வகுக்கும் போது 4y கிடைக்க பெறுகின்றது. எனவே 24xyன் பெருக்கம் 6x தர 4y ஆகும். மறை 12xzனை நேர் 6xனால் வகுக்கும் போது வெவ்வேறு அடையாளங்கள் காரணமாக மறை 2z பெறப்படும். எனவே மறை 12xzனை 6x தர மறை 2z என்பவற்றின் பெருக்கமாக எழுத இயலும். இப்போது நாம் இந்த 3 உறுப்புகளையும், அதாவது 18x, 24xy, 12xz ஆகியவற்றில் 3 6x பொதுவாக இருப்பதை கண்டுபிடித்துள்ளோம். அந்த 6x பொதுவாக எடுத்துவிட்டால் மிகுதியாக இருக்கின்றதை அடைப்பினுள் எழுதுகின்றோம். 3 சாக 4y மறை, இங்கு நேர், இங்கு மறை இருக்கின்றபடியால் நேர்தர மறை மறையாக அமைவதுடன் 2z வரப்போகின்றது. எனவே மறை 2z என்றவாறு அமையும். எனவே காரணி, இந்த கோவையினது காரணி 6x தர அடைப்பினுள் 3 சக 4y சய 2z ஆகும். இங்கு 2 காரணிகள் உள்ளது. ஒன்று 6x, மற்றது இந்த அடைப்பினுள் உள்ள 3 உறுப்புகளும் சேர்ந்தது தான் ஒரு காரணி. மாணவர்களே, இன்னுமோர் உதாரணத்தை நோக்குவோம். கோவை 15PQ கூட்டல் 45QR கூட்டுதல் 60Q இரு காரணிகளின் பெருக்கமாக எழுதும் முறையை பற்றி பார்ப்போம். 15PQனை முதன்மை காரணிகளின் பெருக்கமாக எழுதும் பொழுது 3 பெருக்குதல் 5
பெருக்குதல் பெருக்குதல் பி பெருக்குதல் கியூ என காட்டலாம். அடுத்ததாக 45 கியூஆரினை முதன்மை காரணிகளின் பெருக்கமாக எழுதுவோமாயின் 3 பெருக்குதல் 3 பெருக்குதல் 5 பெருக்குதல் கியூ பெருக்குதல் ஆர் என எழுதலாம். அவ்வாறே 60 கியூவினை முதன்மை காரணிகளின் பெருக்கமாக எழுதும் பொழுது 2 பெருக்குதல் 2 பெருக்குதல் 3 பெருக்குதல் 5 பெருக்குதல் கியூ என எழுதலாம். இங்கு 3 உறுப்புகளிலும் 3 என்பது பொதுவானதொரு உறுப்பாக அமைந்துள்ளது. அவ்வாறே 5 என்பதும் 3 உறுப்புகளிலும் உள்ள பொதுவான காரணியாக அமைந்துள்ளது. மேலும் கியூ என்பதும் 3 உறுப்புகளிலும் உள்ள பொதுவான காரணியாக அமைந்துள்ளது. அவ்வாறெனின் 15 பி கியூ கூட்டுதல் 45 கியூஆர் கூட்டுதல் 60 கியூ ஆகியவற்றில் பொது காரணிகளில் பெரியதாக 3 பெருக்குதல் 5 பெருக்குதல் கியூவினை பெறலாம். 3 5 கியூவினையும் பெருக்கும் பொழுது 15 கியூ பெறப்படும். எனவே 15 கியூ என்பது இம்மூன்று உறுப்புகளினதும் பொது காரணிகளுள் பெரியது ஆகும். பொது காரணியாக 15 கியூவை எடுக்கும்போது 15 பி கியூவில் பி மிகுதியாக இருக்கின்றது. அவ்வாறே 45 கியூஆரில் 15 கியூவை எடுத்துக்கொள்வோம் என்றால், அடைப்பின் வெளியே எடுக்கின்றோம் என்றால், 45 என்பது 3 தர 15 சமன். எனவே 3 மிகுதியாக இருக்கின்ற ஆர். அவ்வாறே 60 15 வகுக்கும் போது அல்லது 60 4 தர 15 சமன். எனவே இங்கு 4 என்பது அடைப்பினுள் வருகின்றது. எனவேதான் 2 காரணிகள் 15 கியூ அடைப்பினுள் பி சக 3 ஆர் சக 4. காரணிகள் எவை என்று கேட்டால், இந்த கோவையின் காரணிகள் எவை என்று கேட்டால், நீங்கள் குறிப்பிட வேண்டியது 15 கியூ பி சக 3 ஆர் சக 4 ஆகியவற்றை குறிப்பிடலாம். ஆனால் போக்காப்பே இது பற்றுள் உள்ளதில் பொது காரணிகளுள் பெரியது எது என கேட்கும்போது 15 கியூ என குறிப்பிடலாம். 15 கியூவில் 15 ஒரு காரணி, கியூவும் ஒரு காரணியாகும். மேலதிக விளக்கத்திற்காக உதாரணம் 3 நோக்குவோம். இங்கு அச்சரக்கணித கோவையாக 3A சக 6AB சக 12AC எனும் கோவை தரப்பட்டுள்ளது. இதனை இரு காரணிகளின் பெருக்கமாக எழுதும் முறையினை பார்ப்போம். 3A என்பதை காரணிகளின் பெருக்கமாக எழுதும் போது 3 தர ஏ என எழுதலாம். அதேபோல் 6AB என்பதனை காரணிகளாக பெருக்கும் இடத்து 2 தர 3 தர ஏ தர பி என எழுதலாம். 12AC 2 தர 2 தர 3 தர ஏ தர சி என எழுதலாம். இங்கு 3 கோவைகளிலும் உள்ள பொது காரணியாக 3 மற்றும் ஏ என்பன காணப்படுகின்றன. எனவே 3A சக 6AB சக 12AC ஆகியவற்றின் பொது காரணிகளுள் பெரியது 3 தர ஏ ஆகும். எனவே தரப்பட்ட கோவை 3A சக 6AB சக 12AC 3A அடைப்பிற்கு வெளியே எடுத்து மிகுதியை அடைப்பினுள் எழுதி 2 காரணிகளாக எழுத முடியும். எனவே 3A வெளியே எடுக்கும்போது முதலாவது உறுப்பில் 1 தர 3A, எனவே 1 மிகுதியாக இருக்கும். இரண்டாவது உறுப்பு 6AB 3A தர 2B என எழுதலாம். 2B அடைப்பினுள் இருக்கும். 12AC 3A தர 4C என எடுக்கலாம். எனவே 3A அடைப்பினுக்கு வெளியே இருக்க 4C அடைப்பினுள் இருக்கும். எனவே இப்போது 2 காரணிகளின் பெருக்கமாக இங்கு உள்ளது 3A தர அடைப்பினுள் உள்ள 1 சக 2B சக 4C. உண்மையில் இங்கு 2 காரணிகள் அல்ல, 3 காரணிகள் உள்ளன. உண்மையில் 3A மற்றும் அடைப்பினுள் உள்ள 1 சக 2B சக 4C ஆகும். எனவே இங்கு வினா கேட்கப்பட்டுள்ளதன்படி 2 காரணிகளின் பெருக்கம் என நாம் கருத வேண்டுமென்றால் ஒன்று 3A ஆகவும் மற்றது அடைப்பினுள் உள்ள 1 சக 2B சக 4C ஆகவும் கருத முடியும். மாணவர்களே,
மேலதிக அறிவிக்காக பயிற்சி 7.4 மேற்கொள்க. பிரியா, இவ்வளவு நேரம் கற்ற காரணிப்படுத்தல் எனும் இப்பாடத்தில் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டியவற்றை சுருக்கமாக கூற முடியுமா? ஆம் ரம்யா, இவ்வளவு நேரம் கற்றவற்றை பொழிப்பாக பார்ப்போம். முதலாவதாக அச்சரக்கணித கோவையின் உறுப்புகளின் பொது காரணிகளுள் பெரியதை காண்க. பொது காரணிகளுள் பெரியதை ஓர் காரணியாகவும் அக்காரணியால் அச்சரக்கணித கோவையின் ஒவ்வொரு உறுப்பையும் வகுப்பதன் மூலம் கிடைக்கும் கோவையை மற்றைய காரணியாகவும் எடுக்க. அச்சரக்கணித கோவையை அக்காரணிகளின் பெருக்கமாக எழுதுக.